Thanks for watching!

ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு வாட்டி சும்மா பிரைட்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி ஆசிட்ஸ் அண்ட் லிட்டில் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இட் இஸ் கான் ஹார்ம் த ஸ்கின் ஃபர்ஸ்ட் திங் அண்ட் ஐ ஐஎம் மோர் ரெஸ்பான்சிபிள் இப்போ மெயினாக அவங்கள பார்க்க வந்துட்டு எப்படிங்க இதை பற்றி கேட்கலனா ஐ திங்க் த மேக்கப் ஸ்டாஃப் ஸோ மேக்கப் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒரு ப்ளஸ் வந்து நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன் என்னென்னா ரொம்ப கம்மி விலையில் நம்ம நார்மலாக ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தா அதுக்குள்ளே ஒரு ப்ராடக்ட்ஸை வாங்கி இது பெஸ்ட்னு காட்டுறதுல வந்து ஷி இஸ் வெரி யூனிக்னு நிறைய ஆர்டிஸ்ட் சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கேன் தோ தி இஸ் லார்ட் ஆஃப் மெனி பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டைமில் கூட நீங்கள் ஏதோ தௌசண்ட் ருபீஸ் வச்சு இந்த காஜல் போதுங்க இந்த ஒரு மேக்கப் இந்த ஒரு இது போது அப்படின்னு சொல்கிறீங்க அவு டு யூ லு அதை எப்படி பண்ணுறீங்க நான் எடுத்த வந்து இப்போ என்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து காஜல் சி ஐ அம் வெரி ஃபிராங்க் பர்சன் சரிங்களா நான் வந்து பிசினஸ் பர்சன் கிடையாது பேசிக்கா பிசினஸ் பர்சன்னா வந்து நான் இன்னும் வேற லெவல்ல நெஜமா ஆக்ஸ் இருந்திருப்பேன் நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சலூன் வச்சிருக்கேன் இப்ப ஒரு சலூனுக்குள்ள இப்ப ஜென்ரலா சலூன் இண்டஸ்ட்ரி எப்படி இப்போ உள்ள வரீங்க உங்க கிட்ட கேட்குறீங்க மேம் ஐ வாண்டெட் டு டு வா கேரட்டன் ஆர் ஸ்மூத்திங் எது பண்ணா நல்லா இருக்கும் எப்படி மார்க்கெட் ஆயிடுச்சுனா டு பி வெரி ஃபிராங்க் ஸ்மூத்திங் பண்ணா ஆறு மணி நேரம் ஆகும் கேரட்டன் பண்ணா மூணு மணி நேரம் ஆகும் சேம் அமௌண்ட் தான் நான் கெரட்டின் பண்ணிக்கோங்க ஈஸியாக முடிஞ்சிடும் இது வந்து காமனா இப்போ இண்டஸ்ட்ரி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு தே ஆர் மோர் இன் மணி தே ஆர் நாட் இன் டு த ஃபேக்ட் பட் நான் அப்படி கிடையாது இங்கே வந்தால் என்ன தேவையோ தான் நான் சொல்லுவேன் அது வரைக்கும் இது வரைக்கும் நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு காஜலை பற்றி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சும்மா வந்து எங் நாங்கள் என்னோட வாட்ரோப் ஃபுல்லாக ஒரு பிபி பெரிய ரூம் மாதிரி ஒரு வாட்ரோப் மாதிரி வச்சுருக்கேன் ஃபுல்லாக மேக்கப்ஸ் வச்சிருக்கேன் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன் பட் ஆனால் அதில் போயிட்டு நான் வந்து நான் யூனோ ஐ ஹேவ் திஸ் பாபி ப்ரோன் லைனர் ஐ ஹேவ் திஸ் மேக் லைனர் இப்படி நான் சொல்லிடலாம் பட் ஒரு காமன் பர்சன் பார்க்குறாங்கன்னா அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அவங்களுக்கு என்ன தேவை டெய்லி போட்டுக்கிறதுக்கு ஒரு காஜல் அதுதான் அந்த தான் என்கிட்ட எதிர்பார்க்கறாங்க ஸோ நான் நான் என்ன பண்ணுவேன் நான் மூணு விஷயமும் சொல்லு எக்கனாமி ரேஞ்சில வேணும்னா யூ பை திஸ் பெஸ்ட் ப்ராடக்ட் கொஞ்சம் ப்ரீமியம் வேணும் அப்படின்னா யூ பை திஸ் லக்ஸரி வேணும்னா யூ பை திஸ் ஆப்ஷன் இஸ் யாஸ் ஸோ தட் ஆல் மை கிளைண்ட்ஸ் கேன் யூ நோ டேக் வார்ட் தே வாட் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை ஏன்னா இப்போ நீங்கள் மீ அதாவது இப்போ டெய்லி பார்லர் விட்டணும் ஜென்ரலாகவே நீங்க யூஸ் பண்ற மூணு ப்ராடக்ட்ஸ் மாய்ஸ்டரைஸாக இருக்கட்டும் பேசிக் மேக்கப்னா என்ன மாதிரி ஒரு டஃப் நீ நான் பேசிக்காக யூஸ் பண்ணுற மூணு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா மஸ்காரா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் தட்ஸ் மை ஃபேவரட் ஸோ லைனர் கூட நான் காஜல் லைனர் கூட அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் பட் மஸ்காரா இஸ் மை ஃபேவரெட் ஸோ மஸ்காரா பார்க்கும்போது எனக்கு இந்த ஃபார் எவர் ஃபிஃப்டி டே மஸ்காரா ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் நான் ஜஸ்ட் ரெண்டு வாட்டி போட்டாலே லாஷஸ் நல்லா திக்காக ஆமாம் திக்காக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஐ ரியலி லைக் தட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் நம்ம எல்லா ப்ராஞ்சுமே நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன் ஸோ மேக் ஃபார் எவர் எல்லாமே ஹூடா பாபி ப்ரௌண்ட் ஸோ அவங்க பட்ஜெட்டுக்கு இன்னும் ஒரு வேலை எக்கனாமியாக பார்க்கணுன்னு வச்சா லேக்மேட்டோட நைன் டூ ஃபைவ் கூட சூப்பர் தான் ஓகேயா ஸோ இன் நமக்கு எப்பவுமே வந்து என்ன தேவை ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் எவ்வளோ எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் வாங்குறோம்ன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆக்சுவலாக அந்த ப்ராடக்டோட கேரக்டர் என்ன இப்போ நான் வந்து ஒரு பாபி ப்ரௌனில் போய் லிப் கிளாஸ் வாங்குகிறேன் அது ஒரு ஃபோர் தௌசண்டோ த்ரீ இருக்கும் நான் பாபி ப்ரோன் லிப் க்ளாஸ் லிப் கிளாஸ் வாங்குறேன்னு சொல்லி நான் லிப் கிளாஸ் போட்டுட்டு எனக்கு வந்து பிக்மெண்ட்ஸ் எல்லாம் கவரே ஆகலை நான் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கியிருக்கேன் எனக்கு லிப்ஸ்டிக் சீக்கிரமாக போயிடுது ஐ வாண்ட் எ லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக்னு சொன்னால் அது கிடையாது தட் அந்த லிப்ஸ்டிக்கோட உடைய கேரக்டர் கிடையாது அது வந்து கிளாஸ் நீங்கள் அடிக்கடி போட்டு தான் ஆகணும் அண்ட் இட் இஸ் இட் ஹேஸ் வெரி லைட் கவரேஜ் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதோடைய கேரக்டர் அவ்வளோ தான் அதே நீங்கள் நைன் டு ஃபைவ் லேக்மே வாங்குங்க லேக் அது அதுவே நல்ல திக் பிக்மெண்ட் இருக்கும் உங்களுடைய லிப்பில் ஏதாவது கலர் சேஞ்ச் இருந்துச்சுன்னா கலர் கவர் ஆகிடும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஸோ ப்ராடக்ட் நாலேஜ் தான் தேவையை தவிர நம்ம எவ்வளோ எக்ஸ்பென் எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுறோன்றது வந்து மேக்கப் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை அந்த ப்ராடக்ட் நாலேஜ் தான் தேவை ஓப்பா அண்ட் சின்ஸ் யூர் இன்ட்டு திஸ் ஃபீல்டு முக்கியமான ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது சந்தோஷ் என்னென்னா இப்போ நைட் க்ரீம்ஸ்ன்னு நிறைய வருது என்னென்னமோ சொல்கிறாங்க ரெட்டினால் ஆசிட் ஆசிட் ஒன் ஆசிட் டூ ஆசிட் த்ரீ சாலிக் ஆசிட் என்னென்னமோ சொல்கிறாங்க இஸ் திஸ் அது போட்டால் நல்லதா ஏன்னா நிறைய ப்ராண்ட்ஸும் வருது நிறைய ப்ராடக்ட்ஸ் அது பீப்புள் ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ் வித் தீஸ் நைட் க்ரீம்ஸ் ஸோ நைட் க்ரீம் என்ன நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நாங்களாம் ஃபாலோ பண்ண நல்லா சொல்லுங்களேன் ப்ளீஸ் ஓகே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ப்ராடக்ட் நாலேஜ் மாதிரி உங்கள் ஸ்கின் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களது ஆயிலியா ட்ரையாக காம்பினேஷனாக சென்சிட்டிவாக வென் இட் இஸ் சென்சிட்டிவ் டோன்ட் பட் யூஸ் டூ மச் ஆஃப் க்ரீம்ஸ் பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி சென்சிட்டிவ் ஸோ யூ கான் ஹர்ட் யூர் ஸ்கின் ஸோ இப்போ ஆயிலி இருக்குன்னா நான் போய் ஆயிலியாக வழி என்ன வழிகிற ஒரு ப்ராடக்ட் போட்டால் எனக்கு அது எப்படி பிடிக்க போகிறது கிடையாது நைட் க்ரீம்னு பற்றி நான் பேசல நான் ஜென்ரலாக பேசுகிறேன் இப்போது ஆசிட்ன்னு சொன்னிங்கன்னா சி இப்போது சலூன் இண்டஸ்ட்ரியில் கூட எனக்கு நிறையா இந்த ஆசிட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த யூனோ காஸ்மெட்டிக் வேர்ல்டில் இருந்து எனக்கு நிறைய பேர் வருவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபேஷியலில் வந்து வென் யூ ஆட் திஸ் ஆசிட் டூ த்ரீ ட்ராப்ஸ் ஃபேஷியல் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸ் வந்து பிரைட்டாக இமீடியட்டாக ப்ரைட்டாக தெரியும் ஏன்னா நீங்கள் நிறைய சலூன்ஸில் பார்த்துருப்பீங்க ஃபேஷியல் பண்ணோன்னா இமீடியட்டாக நமக்கு வந்து ரிசல்ட் தெரியும் ரைட் யூ ஹேவ் அப்சர்வ்ட் பட் ஆனால் டு பி வெரி ஃப்ரங்க் என்னோட சலூனில் நான் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா நான் என்னுடைய சலூனில் வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து பிரைட் கல்யாண பொண்ணுங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு வாட்டி சும்மா ப்ரைட்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி ஆசிட்ஸ் அண்ட் லிட்டில் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இட் இஸ் கொண்டு ஹார்ம் த ஸ்கின் ஃபஸ்ட் திங் அண்ட் ஐஎம் மோர் ரெஸ்பான்சிபிள் ஸோ அதே மாதிரி நைட் க்ரீமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் யூஸ் லெஸ் கெமிக்கல் ஸோ ஜென்ரலாக சொல்றேன் எப்படி உங்களுக்கு வந்து கெமிக்கல் இதில் லெஸ்ஸாக இருக்குன்னு எப்படி தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மெல் பண்ணும்போது ரொம்ப ஸ்மெல் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதில் கெமிக்கல்ஸ் ஜாஸ்தி இருக்கு வென் த ப்ரோடக்ட் இஸ் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ எந்த ஸ்மெல்லும் இல்லைனா அதில் வந்து கெமிக்கல்ஸ் கம்மியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே சேஃப் தான் அண்ட் வாட்ஸ் யோர் இது ஆர்கானிக் ப்ராடக்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வெரி சேஃப் யூ கேன் இட் ஸோ நீங்களும் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை நிறைய யூஸ் பண்ணுறீங்க அப்படி கேட்டு எஸ் யூஸ் பண்ணுவேன் இன்னும் ரொம்ப சேஃபாக சொன்னா ரொம்ப சீப்பா எக்கனாமிக்காக வந்து இந்த பயோடெக் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப சேஃப் சேஃபாக எனிபடி இல்ல இப்ப நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வருது இன்னும் நிறைய பீப்புள் தே ஆர் ஸ்டார்டிங் நியூ கம்பெனிஸ் ட்ரை ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஏஆர் வெரி சேஃப் சூப்பர் சூப்பர் குயிக் குய்ராட் ஃபயர் போயிடலாமா ஓகே டூஸ் அண்ட் டோன்ஸ் ஃபார் மேக்கப்னா என்ன சொல்வீங்க ஸோ பேசிக்காக சில பேருக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கும் ஸோ அதுக்காக இன்னொருத்தவங்க வந்து நிறைய ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஆயிலி மேக்கப் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது சூட் ஆகாது ஏன்னா வந்து சீக்கிரமாக அவங்க ஃபேஸ் ஆல்ரெடி அப்படிதான் தான் இருக்கும் கிளைண்ட்டுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஸ்டைலில் மேக்கப் போட்டாலும் திருப்பி என்னடா அது ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் ஃபீல் ஆவாங்க ஸோ ஒரு வேலை நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்காங்க ஓப்பன் போர்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஹைலைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் ஹைலைட்டர்ஸ் தெரியல எங்கள் ஷைன்க்காக யூஸ் பண்ணுறோம் இல்லை ஹைலைட்டர்ஸ் பிகாஸ் இட் வில் ஹைலைட் தட் ஏரியா ஸோ வென் ஹே ஹேவிங் அ ப்ராப்ளம் அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த இடத்த அவங்களுக்கு வந்து இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஸோ ஹைலைட்டர்ஸ் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேலையும் இப்போ நிறையா டைப் வந்துருச்சு ஸோ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து மேட் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயாக வாங்கிக்கோங்க ஸோ ஏன்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேலையுமே வந்து நிறையா இருக்குது ஃபார் டியூஇ லுக் ஃபார் மேட் லுக் இல்லை நார்மலாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணா எந்த சேஞ்சுமே இல்லாமல் நீங்கள் என்ன ஃபினிஷ் போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரேஸில் இருக்குது ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை தே கேன் ஹாவ் டியூஇ மேக்கப் தே கேன் ஹேவ் ஆயிலி ஸ்டைல் மேக்கப் எப்படி வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க வந்து இதே கேன் யூஸ் எனி ஸ்டைல் அவங்க நிறைய ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தே வில் ஹாவ் க்ளியர் ஸ்கின் ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன ஸ்டைல் வேணாலும் பண்ணலாம் இது ஒரு டூஸ் அண்ட் டோன்ஸ் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து இன்னும் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க உங்க பேஸை வந்து க்ரீமி பேஸாக எடுக்காதீங்க ஓகே டேக் மோர் லிக்விட் கன்சீலர்ஸ் லிக்விட் ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் இது வந்து என்ன ஆகுனா உங்கள் ஆயில் வந்து ஃபேஸ்லேருந்து வராமல் இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணும் ஸோ யூ கேன் ஆல்சோ யூஸ் ட்ரான்ஸ்லூசன் பவுடர் நீங்கள் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஒரு வாட்டி ட்ரான்ஸ்லூசன் பவுடர் ஜஸ்ட் டஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணும்போது சீக்கிரமாக ஆயில் வெளியில் வராமல் இருக்கும் ஹெல்ப் சூப்பர் ஸோ உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னது சொல்றது சி ஐ டோன்ட் யூஸ் மச் ஸ்கின் கேர் டெய்லி ஸ்கின் கேராக நான் வந்து ஜாஸ்தி ஃபாலோ பண்ண மாட்டேன் ஏன்னா ஒன்று வந்து ஐ ஸ்டே அட் ஹோம் அதைஸ் ஐ பி அட் ப்ளஷ் இல்லைனா ஐ கோ ஃபார் மை அகாடமி ஸோ இங்கே வெளியில் வரும்போது ஐ ஹேவ் சம் மேக்கப் ஸோ வீட்டில் இருக்கும்போது ஐ லீவ் மை ஸ்கின் ஃப்ரீ பட் ஐ அப்ளை சம் பேசிக் மாய்ஸ்சரைசர் ஐ யூஸ் மை க்ளினிக் ப்ராடக்ட்ஸ் என்ன நான் சொன்ன மாதிரி என் ஸ்கின் வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து சென்சிட்டிவ் ஆயிடுச்சு ஸோ அதனால் க்ளீனிக் ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதில் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ கெமிக்கல் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் ஸோ அந்த ப்ராடக்ட் இஸ் வெரி சேஃப் மேபி அது காமன் பர்சனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது யூ கேன் யூஸ் எனி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பட் ஜென்ரலா ஹோம் என்ன மாதிரி ஒரு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஹோம் ரெமடி மாதிரி தக்காளி பொட்டேட்டோ எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி நீம் வந்து அரைச்சு ஐஸ் கியூப்ஸ் மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேல போட்டுருங்க தக்காளி அரைச்சு ஐஸ் க்யூப் ட்ரேல போட்டுருங்க ஓ புரியுதா நான் ஜூஸ் வந்து சொல்றதுல போட்டு வச்சுக்கோங்க மின்ட் இருக்குல்ல புதினா புதினா வந்து கொஞ்சம் லெமனோட அரைச்சிட்டு ஐஸ் க்யூப் ட்ரேல போட்டுருங்க டெய்லி ஒரு ஒரு கியூப் எடுத்து வைக்கணும் ஜஸ்ட் ரப்பியூர் ஸ்கின் கேஸ் உங்கள் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு கிளாத்தில் வச்சு ஸ்கின் ரப் பண்ணுங்கள் அது வந்து அந்த வாட்டரை வந்து அப்படியே ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க ரைஸ் வாட்டரை கூட நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் க்யூப்பாக பண்ணிடலாம் ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு போர்ஸ் டைட் ஆகும் அண்ட் இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப கூலாக ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் நம்மளுடைய ஃபேஸில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் வாவ் அடுத்தது ஹேர் கேர்ஸ் மேம் நெர்வர் ஸ்கிப் தி ஸ்டெப் அதாவது ஹேர் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய விஷயம் வருது பட் இது வந்து நார்மலா நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த ஒரு ப்ராடக்ட்னா என்னவாக இருக்கும் பிகாஸ் நிறைய பேருக்கு நான் முக்கியமா கேக்கணும் நிறைய பேர் வந்து ஆயில் ரொம்ப தான் கொட்டுதுன்னு சொல்றாங்க இது வித் இட்ஸ் இஸ் ட்ரூ ஆன்லாட் நாட் ஆயில் வந்து இட்ஸ் வெரி சேஃப் அந்த காலத்துல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆயிலும் யூஸ் பண்ணலாம் ஹேர் ஸ்பா யூஸ் பண்ணலாம் எவ்ரி திங் யூ கேன் யூஸ் இட் சி எவ்வரி திங் இஸ் பிராண்டட் சி ஹேரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஒன்லி வித் ப்ராடக்ட்ஸ் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் உங்களுடைய பாடிக்குள்ளே மேபி ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கலாம் ஹேர் ஃபால்க்கு இன்னும் விமனுக்கு நிறைய பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ அப்படி இருக்கிறதுனால ஹேர் ஃபால் ஆகலாம் ப்ளஸ் நம்ம அன்ஹெல்தியாக சாப்பிட்றதுனால நைட்டில் நிறையா முழிச்சு இருக்கிறதுனால நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனால இது எல்லாமே ஹேர் ஃபால்க்கு வந்து காரணம் நிறைய பேர் வந்து இப்போ ஃபேஷியல் ரிமூவிங் த ஃபேஷியல் ஏர் அது வந்து நிறைய பேர் நல்லதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இட் இஸ் நாட் குட் இது உங்களோட சஜஷன் அகேன் பர்சன்ஸ் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஸோ சில பேருக்கு இப்போ எனக்கு வந்து ஃபேஷியல் ஹேர் ஜாஸ்தி கிடையாது ஸோ நான் என்ன கேட்டேன் நான் ஆப்வியஸாக என்ன சொல்லுவேன் வேண்டாம் தேவையில்லைன்னு பட் அது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ சில பேருக்கு வந்து ரொம்ப திக் ஹேர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சலூனுக்கு நிறைய பேர் வருவாங்க தே ஹேவ் வெரி திக் ஹேர் இட் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் சேஞ்சஸ் இந்த ஸோ அப்படி இருக்கும்போது யாருக்காக இருந்தாலுமே அது தெரிய வேண்டாம் தான் நினைப்பாங்க அது ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஃபேஷியல் ரேசர்ஸ் அதுக்கப்புறமா லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் த்ரெட்டிங் வேக்சிங் இந்த மாதிரி த்ரெட்டிங் அண்ட் வேக்சிங் இஸ் த சேஃபஸ்ட் வே இதனால் நமக்கு எதுவும் தப்பாக ஆக போகிறது கிடையாது பட் சொல்லும் சொல்லும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் ச த பீப்பிள் டு டூ இட் ரெகுலர்லி இப்போது ஒரு கல்யாணத்துக்கு போகிற ஒரு பிரைடுக்கு வேணும் அப்படின்னா அந்த டைம் பண்ணலாம் பட் ரெகுலராக ஏன் பண்ண வேணாம் நான் சொல்கிறேன்னா டு பி வெரி ஃப்ராங்க் நான் ஷூட்டிங்லாம் நடிக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு த்ரீ ஃபோர்த்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹே லெக் வேக்ஸ் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் டப்புன்னு ஒரு ஆன் ஆன்ஸ்பாட் ரேசர் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நான் ஷூட்டிங்கில் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் ஸோ ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இங்கிருந்து ஹேர் இங்கே வந்து இட்ஸ் மோர் திக்க தென் இங்கிருந்து இங்கே இருக்கிற ஹேர் என்னுடைய அப்பனியில இருக்கிற ஹேர் வந்து இஸ் வெரி நேச்சுரல் இங்க பாருங்க என்னோட ஹேண்டில் இருக்கிற ஹேர்ல கூட நேச்சுரலாக இருக்கும் பட் என்னுடைய ஹேரில் வந்து லெகில் வந்து எங்கெல்லாம் நான் ரெகுலராக நான் வந்து ரேசர் யூஸ் பண்ணி பண்றேனோ இட் பிகம்ஸ் இட் இட் பிகே வெரி திக்கர் ஸோ அதனால தான் நான் வந்து என்னுடைய கிளைண்ட் எல்லார்கிட்டயுமே ப்ளீஸ் டோன்ட் ட்ரை எயிட் வேணா நம்ம எப்போவுமே நைஃப் ப்ளேட் இந்த மாதிரி ஹேர்ல வைக்கும்போது இட் மேக்ஸ் த குரோத் ஸ்ட்ராங்